கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நேற்றும் இன்று மீண்டும் மாறாத தேவன் நம்மளோடு கூட இருந்து நம்மை பாதுகாத்து வழிநடத்தி பலப்படுத்தி வருவதற்காய் கூட கர்த்தருக்கு நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நான் நேரெடுக்கிறேன். இந்த காலை பொழுதில் கூட கர்த்தரை ஒரு சிறிய பாடல் பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவர் நம்மை ஆற்றுகிற தேற்றுகிறவராய் இருக்கிறார். அவர் என்றென்றும் நம்மளோடு கூட இருந்து நம்மளை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். அவருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. ரெடிமர் ஜீசஸ் டிவியின் மித்தம் உங்களை ஒவ்வொருவரையும் காண்பதினாலே மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களையும் நன்றிகளையும் நான் ஏறெடுக்கிறேன். கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒரு பாடலை பாடுவோம். ஆறுதலின் தெய்வமே என்ற பாடலை பாடுவோம். ஆறுதலின் தெய்வமே உம்முடைய திரு சமகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போ உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்து கொண்டிருப்பார்கள். நாமே துதித்து கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உம்மிலே பெலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பெலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலோ களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமே நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். களிப்பாந்தையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமேன் சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உண்மையிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையா, நடந்தாலும் சோர்வடையா. ஆமேன் நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய சமூகத்தில் நாம் நீதியின் நீதி என்ற தலைப்பின் கீழாக நாம் வேதத்தை நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர்தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட நம் ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம், சங்கீதங்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனத்தை நாம் வாசிப்போம். 10:18. மண்ணான மனுஷன் இனி பலவந்தம் செய்ய தொடராதபடிக்கு தேவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதியை செய்ய உம்முடைய செவிகளை சாய்த்து கேட்டருளுவீர். கண்களை மூடுவோம். அன்பின் தெய்வமே, நன்றியோடு கூட துதிக்கிறேன் தேவனே. இந்த நல்ல நாளிலும் கூட அல்லையா எங்களை தாழ்த்துகிறோம், பெருமை ஆக்குகிறோம், வல்லமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். இன்று தினத்திற்கும் உண்டான வார்த்தைகளை நீர் கொடுத்து நீர் பேசுமாய்களை துதிக்கிறோம். உண்டு நாமும் உண்டு மகத்துப்பட்டோம். தேவ சித்தம் ஒன்றை நிறைவேற்றோம். எல்லாமே பொறுப்படுத்த வழிநடத்தம் பலப்படுத்த மகத்துப்படுத்தும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். சோத்திரம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. பாருங்க, இந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் புஸ்தகம் 10வது அதிகாரம் 18வது வசனத்துல வாசிக்கும் பொழுது
இங்கே தேவரே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் நீதியை செய்ய உம்முடைய செவியை சாய்த்து கேட்டருளுவீர். நீதி என்ற தலைப்பில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இங்கே திக்கற்ற பிள்ளைகளுக்கும் ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் என்ன செய்யணுமா? நீதி செய்யணுமா? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஒடுக்கப்பட்டவர்கள், திக்கற்றவர்கள், நம்ம எத்தனை பேர் இந்த நாட்களிலே நாம் இப்படி நீதியை செய்கிறவர்களாய் காணப்படுகிறோம். நீதி என்ன? அப்போ ஒடுக்கப்பட்டவர்களுக்கும் திக்கற்றவர்களும் என்று சொல்லும்போது பார்க்கிறோம். அப்ப நீதின்றது இந்த இடத்துல நமக்கு தெளிவாய் தெரிகிறது. இந்த இடத்துல ஒடுக்கப்பட்ட பிள்ளை என்ன, அதுக்கடுத்து அது மாத்திரம் இன்னும் திக்கற்ற பிள்ளைகள், திக்கற்ற பிள்ளைகள், தாய் தகப்பன் இல்லாதவங்க, ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியாத பிள்ளைங்கோ, மற்றபடி ஏதோ ஒரு காரியத்துக்கு அவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லாதவர்களை தான் நம்ம எப்படி சொல்றோம், திக்கற்ற பிள்ளைகள் என்று சொல்லுகிறோம். அவர்களுக்கு என்ன பண்ணணுமோ அந்த இடத்துல நம்ம செவிகளை சாய்த்து கேட்டறிவீர் என்று சொல்லுகிற இந்த வார்த்தையின் பிரகாரமாக நம்ம கர்த்தருடைய நாம முகிமைப்படுவதாக. அவர்களுக்கு என்ன பண்ணணும், நம்மளால முடிந்த உதவிகளை, நம்மளால் முடிந்த ஹெல்ப் நம்ம செய்யும் பொழுது அவர்களுக்கு என்ன ஆகிறது, அது அவர்களுக்கு உதவியாய் காணப்படுகிறது. இப்படி அப்போ நீதி என்று பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, நம்ம பலமுறை நமக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும், பலமுறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறாரு. அந்த இடத்துல மத்தேயு 35:36 வசனத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல என்ன சொல்றாருனாக்கா, நான் வியாதியாய் இருந்தேன், என்னை விசாரித்தீர்கள், நான் தாகமாக இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுத்தீர்கள், நான் பசியாக இருந்தேன், எனக்கு ஆகாரம் கொடுத்தீர்கள் என்று சொல்லி அந்த இடத்துல சொல்ற அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். அப்போ திக்கற்றவர்கள் என்று சொல்லும் பொழுது நம்மளும் சிறியவனாக, நம்மளுடைய எளியவனாகவும் ஏழையாகவும் இருக்கிறவர்களுக்கு ஏதாவது ஒரு நம்மளால முடிந்த ஒரு உதவிகளை நாம் செய்வது என்னவாய் காணப்படுகிறது, தேவனுடைய நீதியாய் காணப்படுகிறது. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய அது நீதியாய் காணப்படுகிறது. அவர் இந்த பூமியில வந்தார். நம்ம எல்லாம் எங்க இருந்தோம், அந்தகாரமான இருளில் இருந்தோம். இருள் இருக்கிறவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது. உளையான சேற்றில் இருந்தோம், அழுக்கில் கிடக்குறான். அவனை தூக்கி அவனை என்ன பண்ணும், கழுவி அவனுக்கு நல்ல ஒரு வஸ்திரம் கொடுத்து, அவனுக்கு நல்ல ஒரு ஆகாரம் கொடுத்து அவனை பலப்படுத்தணும். இதுதான் கர்த்தருடைய நீதியா எண்ணப்படுகிறது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த மாதிரி செய்கிற ஒவ்வொரு காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது, இது கர்த்தருடைய பார்வையில அது நீதியாய் காணப்படுகிறது. அந்த மனவாட்டியினுடைய வஸ்திரம் அது மெல்லிய வஸ்திரமாய் இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இதுதான் அந்த மெல்லிய வஸ்திரத்துக்கு உண்டான ஒரு அடையாளமாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, இதிலேயே கர்த்தருடைய நீதி என்று சொல்லி பார்க்கும்போது இதிலேயே அநேகருக்கு இந்த காரியங்கள் முற்றுமுழுக்க புரிந்து விட்டு இருக்கும், முற்றுமுழுக்க புரிந்திருக்கின்ற என்று சொல்லி பார்க்கிறேன். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போ நீதியை நம்ம என்ன பண்ணணுமா, நம்ம தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நீதி அந்த வஸ்திரத்தை, மெல்லிய அந்த வஸ்திரத்தை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. வெளிப்படுத்த சுவிசேஷம் 15:4 நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும், உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்த, எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்ளுவார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். அப்போ தொழுது கொள்ளுவது, கர்த்தரை நாம் துதிப்பது, துதிப்பது எதை காட்டுகிறது, கர்த்தருடைய அந்த நீதியை காட்டுகிறது. நம்ம கர்த்தரை நாம் தொழுது கொள்ளுவது, கர்த்தருடைய சமூகத்துல போய் அவரை நாம் தொழுது கொள்ளுவது எதை காட்டுகிறது, அது நீதியை காட்டுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதான் நம்ம சங்கீதம் 15:16 நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 15 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல பார்க்கிறோம், கர்த்தாவை யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான், யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பரிசுத்த பர்வதத்தில் யார் வந்து வாசம் பண்ணுவா என்று சொல்லி பார்க்கணும். அப்போ பரிசுத்த பர்வதம் என்று சொல்லி பார்க்கும்பொழுது அங்கே என்ன இருக்கும், தொழுகை இருக்கும். அதான் நம்ம அந்த சிங்காசனத்தில் வீட்டிருக்கிறவர்களுக்கு முன்பாக 24 மூப்பர்களை என்ன பண்றாங்க, அவங்க 24 மணி நேரமும் கர்த்தர் பரிசுத்தர், 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 பரிசுத்தர் என்று சொல்லி அவர்கள் துதிப்பதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அந்த துதிகளையும், அவருடைய சமூகத்துல நம் பயத்தோடு நடுக்கத்தோடு அங்கு சென்று அவரை நாம் தொழுது கொள்ளுதலையும் நாம் பார்க்கும் பொழுது இது அவருக்கு உகந்த நீதியாய் காணப்படுகிறது.
இது அவருக்கு உகந்த நீதியாய் காணப்படும். அது மாத்திரமல்ல, இந்த மாதிரியான காரியத்தை நம்ம செய்யும் போதுதான் அவருடைய மனவாட்டியாக நாம் நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம் என்று சொல்லி வேதம் தெளிவாய் சொல்கிறது. நான் முதல்ல என்ன சொன்னேன், நான் 19வது அதிகாரத்துல வெளிப்படுத்தின சுவிசேஷம் 19வது அதிகாரத்துல நான் 7வது வசனம், நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடுவோம். முதலாவது துதியை காட்டுகிறது. ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்ல கேட்டேன். அப்ப எப்படி அவ தன்னை ஆயத்தப்படுத்தினாளா? முதலாவது துதியினாலே கர்த்தரை ஆயத்தப்படுத்தினாள், அவரை தன்னைத்தான அவள் ஆயத்தப்படுத்தினாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்கடுத்து பார்க்கும் பொழுது சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் என்று சொல்லி பார்க்கும். சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம், அந்த மெல்லிய வஸ்திரம் தான் வஸ்திரம் என்று சொன்னாலே ரட்சிப்பை காட்டுகிறது. இதுதான் நாம் தியானித்துக் கொண்டு இருக்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அதுக்கடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்க, அந்த சித்திர தையலாடை அவள் தரித்தவளாக அவருடைய சமூகத்தில வருகிறாள் என்று சொல்லி பாருங்க. 45வது சங்கீதத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது பாருங்க, இங்க வாசிக்கிற 14வது வசனம், சித்திரை தையலாடை தரித்தவளாய் ராஜாவினிடத்திலே அழைத்து கொண்டு வரப்படுவாள். அவள் பிள்ளை அவள் பின்னாலே செல்லும் அவளுடைய தோழிகளாகிய கன்னிகைகளும் உம்மிடத்திலே கூட்டி கொண்டு வரப்படுவார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். சித்திர தையலாடை என்று சொல்லி பார்க்கும் பொழுது எம்ப்ராய்டிங் வஸ்திரம், எம்ப்ராய்டிங் சாரியை காட்டுகிறது. எம்ப்ராய்டிங் பதிக்கப்பட்ட அந்த இதுவை காட்டுகிறது. அது ஒவ்வொரு டிசைன் போடுவதற்கு முன்பாக அது பல முறை அந்த ஊசியினாலே அது குத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அது பல முறை அது குத்தப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த ஊசி குத்துவதற்கு இந்த துணியானது என்ன பண்ணுகிறது, அதை தன்னை ஒப்பு கொடுக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். மூற்று முழுக்க நீ என்ன குத்துறது, நான் என்ன வாங்கிக்கிறதுன்னு சொல்லி அந்த மாதிரி இருந்தாக்க என்ன ஆகும், அந்த இடத்துல அந்த டிசைன் ஆனது வராது, அந்த அழகானது வராது, அந்த அலங்கரிப்பானது அந்த இடத்துல வராது. அந்த அலங்கரிப்புக்காக இந்த இடத்துல அது ஒப்பு கொடுக்கிறது. பாருங்க, ராஜகுமாரத்தி உள்ளான பூரண மகிமை உள்ளவள், அவள் உடை பொற்சரிகையாயிருக்கிறது. ராஜகுமாரத்தி உள்ளாக பூரண மகிமை உள்ளவள் என்று சொல்லி பார்க்கிறோம். பூரண மகிமை, உன்னில் பழுதொன்றும் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். உன்னில் பழுதொன்றும் இல்லை, நீ பூரண ரூபவதி என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமை உன்னத பாட்டில் நம்ம வாசிக்கும் 4வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல வேதம் யுவனமாய் சொல்லுகிறது, நீ பூரண ரூபவதி என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்போ நம்ம கர்த்தருக்காக எஸ்தர் ராஜாத்தை நம்ம பார்க்கிறோம். அவ 12 மாதமும் தன்னை என்ன பண்ணாலாம், அலங்கரித்தாலாம். இன்னைக்கு பாருங்க, கல்யாணத்துக்காக ஒரு இது டேட் பிக்ஸ் பண்ணிட்டாலும் ஒரு 1 ஹவர் பியூட்டி பார்லர் போறாங்க, ரெடி பண்ணிட்டு உடனே வந்துடுறாங்க. அந்த சாரியானது எப்படி இருக்கும், என்ன கலர் இருக்கோ அந்த கலரு அந்த மூஞ்சில பூசிடுறாங்க. அங்க இப்ப பாக்கணும், அந்த வெயில் காலத்துல இந்த வேர்வை கொட்டி அந்த கலர் எல்லாம் வெளுத்து போய் அந்த கலர் முகத்துல போட்டு அந்த கலர் மாறி போய் சாரியோட கலர் வேற, முகத்தோட கலர் வேறவா மாறி போகுது. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த இடத்துல பூரண அழகுள்ளவள் உள்ளான மனுஷனா என்ன ஆகணுமா, அவன் அழகாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு சில பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, கிறிஸ்துவ பிள்ளைகளை பார்க்கும் பொழுது நகை நட்டு எதுவுமே இராது, ஆனாலும் பார்க்கும் பொழுது அவ்வளோ அழகா இருப்பாங்க, அவ்வளோ அழகா இருப்பாங்க. ஆனால் இப்போ எல்லாத்தையும் வாரி போட்டு, மேலே வாரி போட்டு, லிப்ஸ்டிக் போட்டு, மேக்கப் போட்டு, எல்லாம் போட்டு இந்த வெயிலில் வரும்போது கலைஞ்சி அது பாருங்க, அந்த முகத்தை பார்க்கும்போது அது அகோரமான ஒரு காட்சி தான் அளிக்கிறது. அவ்வளோ மேக்கப் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த முடியில் இருக்க அந்த புருவத்தெல்லாம் வலிச்சுட்டு வரும்பொழுது பார்க்கறதுக்கு பயங்கர ஒரு, என்னை பொறுத்தவரலாம் எனக்கு அப்படி தோணுது, மற்றவர்களுக்கு எப்படி தோணுமோ தெரியாது. நார்மலா பார்க்கிற முகத்திற்கும் மேக்கப் பண்ண பிறகு பார்க்கிற முகத்துக்கும் வானத்துக்கு பூமிக்குள்ள வித்தியாசம் இருக்குது. இந்த பொண்ணு தானான்னு சொல்லி, அப்போ ஆண்டவர் அந்த மாதிரி என் பிள்ளை இது இல்லையே, நான் பார்த்த பிள்ளை இது இல்லையேன்னு சொல்லி இப்படித்தானே அவர் என்ன நிராகரிப்பாரு, அப்படித்தானே அவரு நிராகரிப்பாரு. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்போ இந்த அழகு நம்ம வெளியரங்கமாய் அலங்கரிக்கிற இந்த அழகுனால நம்ம அட்ரஸ் நம்ம சாதாரணமா அடிக்கடி பார்த்துக்கிட்டு இருக்கிற நமக்கே என்ன ஆகுதுனாக்கா, அந்த பிள்ளையினுடைய அட்ரஸ்ஸே அது தெரியாம போய்விடுகிறது, அந்த முகத்துடைய அடையாளம் தெரியாம போகிறது. அப்போ ஆண்டவர் பார்த்து இது யாரை தெரியலன்னு சொல்லி விட்டுட்டு போய்கிட்டே இருப்பாரு. ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்க, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நல்ல காலை வேளையில கூட நம்ம அவருடைய அந்த அலங்கரிப்பு என்னன்னா, அந்த பூரணத்தை அவருடைய பாடுகளுக்குள்ளே நம்ம சகித்து, அந்த பாடுகளை பாருங்க எவ்வளவு பாடுகளை அவர் சகித்தாரு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த பாடுகளை சகித்தாரு.
அப்போ அந்த பாடுகளை சகித்து இப்ப எங்க போய் உட்கார்ந்துட்டு இருக்காராம், அந்த சிங்காசனத்துல போய் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாராம். அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அவருடைய தலைக்கு மேலாக அந்த வானவில்லானது இருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். அவருக்கு தலைக்கு மேலாக வானவில் இருந்தது. அவரை சுற்றிலும் 24 மூப்பர்கள் இருந்தார்கள். 24 சிங்காசனங்கள் இருந்தது. சிங்காசனம் என்றாவே நார்மல் சேர் மாதிரி இருக்குமா? இல்ல, அது பயங்கரமாக அலங்கரிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அலங்கரிப்பை வைத்திருக்கிறார் நமக்கு. ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு அலங்கரிப்பை வைத்திருக்கிறார். அந்த சிங்காசனத்துல சிங்க முகம், ஒரு கம்பீரமான இரண்டு பக்கமும் இருக்கிறது வந்து சிங்க முகமாய் இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சிங்காசனம் சாலமோன் அந்த சிங்காசனத்தை அவன் உருவாக்கும் போது ஏனை கந்தத்தினாலே அந்த சிங்காசனத்தை அவன் உண்டாக்கினான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுல இரண்டு பக்கமும் இரண்டு சிங்கங்களுடைய அந்த முகங்கள் வைக்கப்பட்டிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். சிங்கம் என்று சொல்லி பார்த்தாவே ஒரு கம்பீரத்தை காட்டுகிறது. அந்த கம்பீரத்திற்கு ஒப்பான ஒரு சிங்காசனத்திலே அவர் விற்றிருக்கிறார். அவரை சுற்றிலும் அந்த இடத்துல என்ன இருக்கிறது? வானவில்லானது இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இவரு போய் அந்த இடத்துல போய் அந்த வானவில்லை உண்டாக்கினாரா? அல்ல, இவருக்காக பிதாவானவர் அந்த இடத்துல அவர் அதை உருவாக்கி கொடுத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அந்த சிங்காசனம் அங்கு உருவாக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம். அவர் இந்த பூமியிலே சகித்தது பாடுகளை சகித்தார். இந்த பூமியிலே அநேக பாடுகளை சகித்தார். அநேக நிந்தைகளை, அநேக அவமானங்களை அநேகர் அவருடைய முகத்துல காரி துப்பினார்கள். அவருடைய முகத்தில அவர் அடித்தார்கள். அவர் தாடியை பிடித்து வலித்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, அப்போ இந்த நிந்தை தான் என்ன, எப்படி இந்த சித்திர தையல் ஆடையானது, இந்த ஊசியானது எப்படி குத்துகிறதோ, குத்த 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 அந்த ஆடையினுடைய அந்த அலங்கரிப்பானது அது கூடிக்கொண்டே போகிறது. அந்த ஆடையினுடைய அலங்கரிக்கு கூடிக்கொண்டே போகிறது. அதோடு கூட அதனுடைய விலை மதிப்பும் அதனுடைய கிரயமும் அது உயர்ந்து கொண்டே போகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். ஓ, அருமையான தேவஜனமே, நம்ம என்ன பண்றோம்? அந்த பாடுகளுக்கு நம்ம ஒப்பு கூடாம நம்ம பணத்தை கொடுத்து இந்த முகத்தை நம்ம என்ன பண்றோம்? நம்ம அலங்கரித்து கொண்டு வருகிறோம். இன்றைய தினத்துல நிறைய ஊழியக்காரங்களை பார்க்கிறோம். நம்ம இதுல இந்த தலையில் இருக்க இந்த முடிக்கு கலர் அடித்து கொண்டு வருவதை பார்க்கிறோம். டை போட்டுக்கிட்டு வராங்க. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இன்னும் சில சகோதரிகளை பார்க்கும் பொழுது என்ன கலர் சாரி கட்டுறாங்களோ அதே கலரை நெயில் பாலிஷ் வைத்து கொண்டு வருகிறார்கள். அதே கலர் நெயில் பாலிஷ் வைத்துக் கொண்டு வராங்க. பாருங்க, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 17 அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது யுவனமாக அலங்கரிப்பை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து யுவனமாக ஒரு யோவான் யுவனமாக ஒரு காட்சியை காண்கிறான். இந்த இடத்துல ஆண்டவர் வெளிப்படுத்திய அந்த வார்த்தையை அவன் சொல்லுகிறான். பாருங்க, வெளிப்படுத்தின சுவிசேஷம் 17:2-4 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அவனுக்கு 3 வசனத்தில் வாசிப்போம். ஆவிக்குள் என்னை வனாந்தரத்திற்கு கொண்டு போனான். அப்பொழுது 7 தலைகளையும் 10 கொம்புகளையும் உடையதும் தூஷணமான நாமங்களால் நிறைந்ததுமான சிவப்பு நிறமுள்ள மிருகத்தின் மேல் ஒரு ஸ்திரீ ஏறியிருக்க கண்டேன். அந்த ஸ்திரீ இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துக்களினாலும் சிங்காரிக்கப்பட்டு தன் வேசிதனமாகிய அருவறுப்புகளாலும் அசுத்தத்தினாலும் நிறைந்த புண் பாத்திரத்தை தன் கையிலே பிடித்திருந்தாள். பாருங்க, இவோ அந்த என்னது, இரத்தாம்பரமும் சிவப்பான ஆடையும் தரித்து பொன்னினாலும் இரத்தினங்களினாலும் முத்துகளினாலும் சிங்காரிக்கப்பட்டு, எப்படி விலை உயர்ந்த வஸ்துக்களினாலே தன்னை சிங்காரிக்கப்பட்டு வேசிதனங்கள் ஆகிய அந்த அருவறுப்பினாலும், இது கர்த்தருடைய பார்வையில நீ இந்த உலக பிரகாரமாக சிங்காரிப்பது, உன்னை முத்துக்களினாலும் வைரங்களினாலும் பொன்னினாலும் நீ அலங்கரிப்பது கர்த்தருடைய பார்வைக்கு அது வேசி மார்க்கமாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் நீதிமொழிகள் இல்லை, நம்ம 7 அதிகாரத்துல நம்ம வாசிக்கும் பொழுது அவள் அலங்கரிக்கப்பட்டவளாக அங்கு நிற்கிறாள் என்று சொல்லி பார்க்கிறோம். வாசிக்கிறோம் பாருங்க அந்த வசனத்தை, நீதிமொழிகள் 7 நம்ம வாசிக்கும் பொழுது அவரை தன்னை அவள் தன்னை அலங்கரித்து கொண்டு அவள் வீதியிலே வந்து நின்றாள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவள் வீதியில வந்து நின்று கொண்டிருந்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. அப்பொழுது பாருங்க 10 வசனம், 7 10 வசனம். அப்பொழுது இதோ வேசியின் ஆடை யாவரும் தரித்து தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டால், ஆடை யாவரனும் தரித்து
இவன் என்ன பண்றான், ஆடை ஆபரணம் தரித்து கொண்டு அவள் என்னவா காணப்படுறான், வேசி ஒருவள் அங்கு நின்றிருந்ததை கண்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். வேசி ஒரு ஸ்திரீ அவனுக்கு எதிர்பட்டாள் என்று சொல்லி பார்க்கிறோம். தந்திரமுள்ள வேசி, தந்திரமுள்ள ஒரு ஸ்திரீ. தந்திரம் எதை காட்டுகிறது? தந்திரமானது பிசாசு, தந்திரமானது எல்லா மிருகங்களை காட்டிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 3:1 நாம் வாசிக்கிறோம். அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? யாரை வஞ்சிப்பதற்காக நீ போடுகின்ற ஆடை ஆபரணங்களை நீ தரிக்கிறாய், கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக, உன்னை நீ துதியினால் நீ உன்னை அலங்கரித்துக் கொள் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால் உன்னை நீ அலங்கரித்துக் கொள் என்று சொல்லி பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல ஏழைகளுக்கு இறங்குகிற அந்த இரக்க குணம் உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். கர்த்தருடைய நாம் மகிமை. அப்போ நீ எத்தனை விதமான கலர்ல நீ சாடி வைத்திருக்கிறியோ அத்தனை விதமான கலர்ல நீ நெயில் பாலிஷ் போட்டு கொண்டு வருகிறாய். அப்படின்னாக்கா வீணான செலவுகளை எப்படி நீ செய்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் ஒரு நாள் கணக்கு கேட்பார், நான் உனக்கு எவ்வளவு நான் உனக்கு வருமானம் கொடுத்தேன். உனக்கு அவங்க தன்னுடைய உழைப்பில் இருந்து தன்னுடைய வயத்தை கட்டி எடுத்துட்டு வந்து உனக்கு காணிக்க கொடுக்கறாங்க. அந்த காணிக்கையினால நீ இப்படி அந்த வேசியின் மார்க்கத்தினாலே அந்த பணங்களை வீணாய் விருதாய் நீ செலவழித்துக் கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி கர்த்தர் நிச்சயம் உன்னை கேள்வி கேட்பார் என்று சொல்லி பார்க்கிறோம். நாம் அருமையான தேவஜனமே, இந்த நல்ல நாளிலும் கூட நம்மை நாம் எப்படி அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் தெளிவாய் நமக்கு சொல்லுகிறது. அவள் தன்னை தான் அவள் துதியினால அவங்க துதித்து பாட கடவும் என்று சொல்வதை பார்க்கிறோம். ஊழியக்காரர் ஒழிப்பா இருப்பாங்க, சுத்தமா பாடவும் தெரியாது ஜெபிக்கவும் தெரியாது. அப்ப நீ என்ன அலங்கரித்திருக்கிற? நீ எப்படி ஆண்டவருக்கு நீ மனவாட்டியா மாறுவன்? நீ எப்படி சபைக்கு, அது ஆண்டவருடைய சமூகத்தை விடுங்க, சபைக்கு எப்படி நீ முன் உதாரணமாயிருப்பாய்? சபைக்கு நீ எப்படி முன் உதாரணமாய் நீ காணப்படுவாய்? கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அருமையான இந்த நல்ல காலை வேளையில கூட பாருங்க, இப்படி இந்த ஆடை ஆபரணம் அணிந்த இவளை குறித்து நம்ம வாசிக்கிறோம். கீழே பார்க்கிற நம்ம 5:17 வெளிப்படுத்தல் 17:5 மேலும் ரகசியம் மகா பாபிலோன் வேசிகளுக்கும் பூமியுள்ள அருவறுப்புக்கெல்லாம் தாய் என்று நாமும் அவள் நெற்றியிலே எழுதியிருந்தது என்று சொல்லி பார்க்கிறோம். இவதான் என்னதான் திட்ட தெளிவா சொல்லுகிறார் ஆண்டவர். முதலாவது அதை எல்லாம் அருவறுப்பு என்று சொல்லுகிறார். அந்த ஆடை ஆபரணமோ மற்றபடி இவனுமான அந்த கிரிகள் எல்லாம் அருவறுப்பு என்று சொல்லுகிறார். அதுக்கடுத்து இன்னொரு அதற்கு மேலாக ஒரு சகிக்க முடியாத ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், வேசி என்று சொல்லுகிறார். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. நம்ம பேச்சு சண்டையிலேயே பேச்சோட பேச்சில ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிவிட்டாக்கா, இந்த மாதிரியான வார்த்தைகளை சொல்லிவிட்டாக்கா எவ்வளவு அகோரமாக நமக்கு கோபம் வருகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படியானாக்கா ஆவிக்குரிய ஜீவித்தில நம்ம எப்படி காணப்படுகிறோம்? வேசிகளாய் காணப்படுகிறோம். ஓ அருமையான தேவஜனமே, உன்னை என்னையும் குறித்து ஆண்டவர் இவனமாச்சு, அதுதான் யாக்கோபின் புஸ்தகத்துல நாம் பார்க்கிறோம். விபச்சாரரே விபச்சாரிகளே என்று சொல்வதை பார்க்கிறோம். உலக சிநேகம் கர்த்தருக்கு விரோதமான பகை என்று சொல்வதை பார்க்கிறோம். அப்ப நம்ம எப்படி நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்? நம்மை நாம் எப்படி அலங்கரித்துக் கொள்ள வேண்டும்? அந்த நீதியிலே நாம் எப்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் தியானிக்க வேண்டும். ஆ அருமையான தேவஜனமே, இந்த நல்ல காலை வேளையில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிற உன்னை என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நம்முடைய மார்க்கம் எப்படி இருக்கிறது, நம்முடைய வழிகள் எப்படி இருக்கிறது என்று சொல்லி அவர் பார்க்கிறார். கர்த்தருக்கு நாம் மகிமைப்படுவதாக. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பயப்படும் பொழுதுதான் அங்க யோபு பக்தன் 28:8 நம்ம வாசிக்கும் பொழுது அந்த இடத்துல அந்த அலங்கரிப்பை குறித்தும் அவனுக்குள்ள இருக்கிற அந்த மேலான இந்த உலகத்தில் இருக்கிற விலையுயர பெற்ற வஸ்துக்களுக்கு மேலாக கர்த்தருக்கு பயப்படுதல் தான் அது விலை உயர்ந்தது என்று சொல்லுகிறான். நம்ம வைர மாலை அணிந்து கொண்டாலும், நம்ம பிளாட்டினியத்துல நம்ம மாலை அணிந்து கொண்டாலும், நகை அணிந்து கொண்டாலும் அது தேவனுடைய பார்வையில அது அருவறுக்கப்பட்டது என்று சொல்லி பாருங்க. அந்த வேசி குறித்து சொல்லுகிறார், அது தேவனுடைய பார்வையில அருவறுப்பா இருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம். நிறைய பேர் கேட்பாங்க, எங்க வேதத்துல நகை அணிய கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோம், சொல்லுவதை பார்க்கிறோம். ஓ வேதம் ஒரு சில வார்த்தைகளை தெளிவாய் சொல்லுகிறது, ஓப்பனாய் சொல்லுகிறது, வெளியரங்கமாய் சொல்லுகிறது. ஒரு சில வார்த்தைகளை அவர் மறைமுகமாய் சொல்லுகிறார், ஒரு சில வார்த்தைகளை மறைமுகமாய் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஆனா ஒரே ஒரு வேதத்துல ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம்தான் மறைக்கப்பட்டிருக்கிறது, மீது எல்லாம் வெளியரங்கமாய் ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அதே வேறு வேறு ரூபத்தில வேறு வேறு விதமாக கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.
கர்த்தருடைய அந்த ரகசிய அவருடைய அந்த வருகையை குறித்து தான் வேதத்திலே சொல்லப்படவில்லை. அது ஒன்றியத்தான் மறைக்கப்பட்டிருக்கிறது எப்பொழுது வருவ. ஆனா அதற்கும் அவர் அடையாளத்தை சொல்லியிருக்கிறார். இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் சம்பவிக்கும், இதெல்லாம் என்னுடைய வருகைக்கு அடையாளம் என்று சொல்லுகிறார். அடையாளங்களை அங்கு கொடுத்திருக்கிறார், அங்கு அடையாளங்களை கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையான இந்த நல்ல கால வேளையில கர்த்தருடைய சமூகத்தில நீதி என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டிருக்கிற அவருடைய மனைவியானவள் எப்படி அங்கு அலங்கரித்து கொண்டாள் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களாக நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. கர்த்ததாமே ஒவ்வொருவரைய ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல காலை பொழுதுல கூட அல்லையா எங்களை தாழ்த்துகிற தேவன் அல்லையா, ஆண்டவரே வீணான அலங்கரிப்பு அல்லையா, உமக்கு உம்முடைய பார்வையிலே அது அருவறுப்பாய் காணப்படுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். பொதுவாய் பார்க்கும் பொழுது ஆண்டவரே ஏதோ நகைகளினாலும் மற்றபடி ஆடை ஆபரணங்களினாலும் ஏதோ தங்களை அலங்கரித்துக் கொள்ளுகிறவர்கள் உம்முடைய பார்வையிலே அவர் வேசிகளுக்கு ஒப்பாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற தேவனால் அல்லையா. ஆண்டவரே எங்களை தாழ்த்துகிற தேவனே, இந்த கரத்தில் ஒப்பு கொடுக்கிற தேவனால் அல்லையா, எல்லாமே பொறுப்படுத்திக் கொண்டோம், வழி நடத்தோம். இந்த வேசி மார்க்கத்தில் இருந்து எங்களை விலக்கி உம்முடைய நீதியின் பாதையில் எங்களை நடத்த மாய்கிற துதிக்கிறோம். திக்கற்றவர்களுக்கும் அநாதைகளுக்கும் ஓ இறங்கி அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி உம்முடைய வேதம் சொல்லுகிறது. இது உம்முடைய நீதி என்று சொல்லி நாங்கள் பார்க்கிற தேவனால் அல்லையா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம், வலிமையின் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நாமத்தை மாத்திரம் பிரசத்தப்படுத்தும் கணம் துதியெல்லாம் நமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நாமே சொத்தன் கர்த்ததாமே ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக.